Hi friends, welcome back to our channel. In this video, we will talk about Flipkart Big Billion Day. We will unbox the product. We will start the port. We will reach the 4 days. We will unbox the port. This is the case. This is the mobile case. It is full of plastic material. We have a stonework printer design. We will see it. அப்புறம் அடுத்த பார்சல் என்ன அப்படினு பார்த்தீங்கன்னா இதுவும் மொபைல் கேஸ் தான் அம்மா மொபைலுக்காக வாங்குறோம் அம்மாக்கு வந்து ரீசன்ட்டா இப்போதான் புதுசா மொபைல் எடுத்தோம் Flipkartல தான் வாங்கி இருந்தோம் ஆனா வந்து பாத்தீங்கன்னா அத நான் அன்பாக்ஸ் பண்ணல ஏன்னா அம்மாக்கு வந்து ஆனிவர்சரிக்கு ஏதாவது சர்ப்ரைஸா gift பண்ணனும் அப்படி நினைச்சு வாங்குனதுனால அவங்களையே வந்து ஓபன் பண்ண சொல்லிட்டோம் என்ன மொபைல் வாங்குறோம் அப்படினு வீடியோல எண்ட்ல காட்டுறேன் வீடியோ skip பண்ணாம ஃபுல்லா பாருங்க இந்த கேஸும் வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு குவாலிட்டில தான் இருக்கு ரப்பர் டைப்ல அப்புறம் இதுக்கு வந்து நாங்க மொபைல் வாங்குறப்பவே Flip கேஸ் வந்து ஆர்டர் பண்ணிட்டோம் அப்புறம் இத பார்த்தேனா பாத்தீங்கன்னா இதுவும் வந்து பிடிச்சு போச்சு அதனால இதுவும் ஆர்டர் பண்ணியாச்சு அப்புறம் இந்த பார்சல் என்ன அப்படினு பாத்தீங்கன்னா இதோட அன்பாக்ஸிங் வீடியோ வந்து நான் ஏற்கனவே நம்ம சேனல்ல வந்து அப்லோட் பண்ணிருக்கேன் நீங்க இன்னும் அந்த வீடியோ பார்க்கல அப்படினா மேல் ஐகான்ல லிங்க் கொடுக்கிறேன் செக் பண்ணி பாருங்க நாய்ஸோட மினி இயர்பட்ஸ் தான் இதோட சார்ஜர் பாத்தீங்கன்னா 2 டேஸ் வரைக்கும் சார்ஜ் வந்து ரொம்ப நல்லா நிக்குது சரி ஆஃபர்ல போயிட்டு இருக்கு இன்னொரு வாங்கிடலாம் அப்படினு சொல்லிட்டு தான் ஆர்டர் பண்ணிட்டேன் அப்புறம் இது என்ன அப்படினு பாத்தீங்கன்னா ஹெவல்ஸ் ட்ரிம்மர் 1000 க்கு மேல உள்ள ப்ராடக்ட் இதுவும் சரி ஏர்பட்ஸும் சரி ரெண்டுமே வந்து 1000 க்கு மேல உள்ளது தான் இப்போ வந்து 800 சம்திங் தான் கொடுத்து வாங்குறோம் அவ்வளோ பிரைஸ் வந்து கம்மியா இருக்கு மத்த ப்ராடக்ட்ல வந்தேனே பார்சல் ஓபன் பண்ணலாம் அப்படிங்க தான் நினைச்சேன் ஆனா இப்போ ஓபன் பண்ணதுக்கான ரீசனே பாத்தீங்கன்னா வால் கிளாக் தான் வால் கிளாக் ஏதோ டேமேஜா இருக்குமோ அப்படிங்கற டவுட்ல தான் ஓபன் பண்ணேன் ஆனா பக்கவா வந்துச்சு எல்லாமே கொஞ்சம் கூட டேமேஜே இல்ல இந்த பேக்ல வந்து இதோட அக்சஸரீஸ் எல்லாமே வச்சிருந்தாங்க அப்புறம் நான் ஃபர்ஸ்ட் இந்த பிக் பில்லியன் டேல ஆர்டர் பண்ணதே பாத்தீங்கன்னா இந்த குக்கர் தான் இப்போ நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிற குக்கர் நீங்க வீடியோல பாத்திருப்பீங்க அப்படி நினைக்கிறேன் அந்த மாடல்ல வந்து என்ன ஒரு பிளஸ் பாயிண்ட்னா தண்ணி எவ்வளவு அதிகமா வச்சாலும் கொஞ்சம் கூட லீக் ஆகாது ஆனா மட்டன் வேக வச்சோம் அப்படினா ரொம்ப டைம் எடுக்கும் சரி இந்த டைப்ல ஒன்னு வாங்களாமே அப்படி சொல்லிட்டு தான் பார்த்துட்டு இருந்தேன் ஆனா பாத்தீங்கன்னா 320 க்கு சேல் பண்ணவும் நான் டக்கன் வந்து ஆர்டர் பண்ணிட்டேன் 3 லிட்டர் குக்கர் தான் இது ஆனா இந்த பிரைஸ்ல வந்து கண்டிப்பா வெளியில வாங்க முடியாது அதே மாதிரி இப்போ வந்து ரேட் அதிகமாயிருச்சு Flipkartலயும் அப்புறம் சாரீஸும் கூட எடுத்திருந்தோம் என்னோட குரூப்லேயே தான் நான் வந்து ஆர்டர் பண்ணேன் என்னோட வீடியோஸில் பார்க்குறவங்களுக்கு தெரியும் நான் வந்து ரீசெல்லிங் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு நீங்கள் யாரோ ரீசெல்லிங் குரூப்பில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்குது வாட்ஸ்அப் லிங்க் ஜாயின் பண்ணிக்கோங்க நான் டெய்லி அப்டேட் பண்ணிட்டு தான் இருக்கேன் சாரீஸ் அபயா ஹிஜாப் அப்புறம் குழந்தைங்களுக்கான ட்ரெஸ் எல்லாமே வந்து நான் சேல் பண்ணிட்டு தான் இருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோவில் வந்து பிக் பில்லியன் ப்ராடக்ட் மட்டும் காட்டணும் அப்படிங்கிறதுனால நான் சாரீஸை வேற காட்டலை இந்த குக்கர் வந்து பார்த்தீங்கன்னா குவாலிட்டி வைஸ் ரொம்ப நல்லா இருக்கு ப்ரைஸ் தான் கம்மி ஆனால் வெளியில் நம்ம எப்படி வாங்குவோமோ அதே மாதிரி தான் இருக்கு ரொம்ப நல்லா இருக்கு இதுதான் வந்து நான் வாங்கின ப்ராடக்ட் இப்போதைக்கு வந்து எனக்கு ரீச் ஆனது எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லுங்க இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அம்மாவுக்கு வாங்கின மொபைல் சாம்சங் F22 பிளாக் கலரில் வந்து செலக்ட் பண்ணோம் இது வந்து செட்டிங்லாம் முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் சார்ஜ் பண்ணி ஃபுல் பண்ணியாச்சு அப்புறம் பார்த்தீங்கன்னா சார்ஜரே மறந்துடுவோம் போல் அந்தளவுக்கு வந்து சார்ஜ் வந்து ரொம்ப நல்லா நிற்கிது 6000 mAh வந்து பேட்டரி கொடுத்துருக்காங்க ஆனால் மொபைல் வந்து நார்மல் வெயிட்டில் தான் இருக்குது இது கூட வந்து சார்ஜிங் கேபிளும் அடாப்டரும் மட்டும் தான் இருந்துச்சு ஹெட்செட்லாம் இல்லை இப்போது நான் ரிமூவ் பண்ணேன் இல்லையா ஃப்ளிப் கேஸ் அதுதான் வந்து மொபைல் கூட ஆர்டர் பண்ணது அப்புறம் இந்த கேஸ் வந்து எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லுங்க இது வந்து என்னோட மொபைல் இதுக்கு வந்து இப்போ இந்த கேஸை வந்து போட்டு காட்டுறேன் இதுவும் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க அப்புறம் நான் வாங்கின ப்ராடக்ட்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து உங்களோட ஃபீட்பேக்கை வந்து எனக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்